நுவரெலியா லிந்துளை மட்டுகளை தோட்டத்தில் நேற்று இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்து கொண்டிருந்த நான்கு பிள்ளைகளின் தாயான 59 வயதுடைய பெண் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மேலும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி மேலும் 7 பேர் லிந்துளை வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஏற்கனவே கடந்த வாரமும் ஹட்டன் டிகோயா பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி பெண் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையிலேயே மீண்டும் இவ்வாறானதொரு சம்பவம் மலையகத்தில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.